நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இக்கணம் முதல் இந்த தலை சிறந்த வில்லாளன் அரசனாவா? நான் இவனுக்கு அரசன் என்று பட்டம் அளிக்கிறேன். வேண்டாம் இளவரசே, அரசாளும் ஆசை எனக்கில்லை. ராஜ்யத்தை தானம் பெறுவதற்கும் நான் வரவில்லை. எனது வித்தியைக்கு மரியாதை வேண்டும் என்றெண்ணினேன். வேறு எந்த ஆசையும் என் மனதில் இல்லை. சத்திரிய குலத்தில் பிறந்த அனைவரையும் நாற்றல் கொண்டு சிரம் தாழ வைத்தார். ஆகையால் போட்டியிடும் வாய்ப்பான உனக்கு கிடைக்க வேண்டும். மேற்கு திசையில் வெகு தொலைவில் மகதத்தையும் கடந்த ஒரு அழகிய பிரதேசம் உள்ளது. அவ்விடத்தின் பெயர்தான் அங்க தேசம். பிதாமகர் பீஷ்மர் அன்று அந்த பூமியை வென்று நமதாக்கி காட்டினார். ஆனால் இன்று அரசன் என்று அங்கு எவரும் இல்லை. நான் உன்னை அங்க தேசத்தின் அரசனாக்குகிறேன். தவறாகும் இளவரசே, எமக்கு இந்த உபகாரம் தேவையில்லை. நாடாளும் எண்ணம் எம் இதயத்திலும் இல்லை. நான் செய்த இந்த காரியம் உபகாரம் அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். வீரம் பொருந்திய அனைத்து வீரர்களையும் மித்திரராக்குவது என் வழக்கம். குமாரன் துரியோதனன், அஸ்தினாபுரத்தின் மீதும் தமக்கு அதிகாரம் இல்லை, அங்க தேசத்தின் மீதும் இல்லை. அவ்வாறு இருக்க ஒருவரை அரசராக்குவதற்கும் ஒரு தேசத்தை தானம் வழங்குவதற்கும் தமக்கு உரிமை இல்லை. தாங்கள் சரியாக உரைத்தீர்கள். ஆனால் நம் அரசருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதே. தன்னுடைய புத்திரனின் விருப்பத்தை அரசர் நிறைவேற்றலாம் அல்லவா? இதை நிறைவேற்றுவதால் சந்திர வம்சம் அவமானத்திலிருந்து தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா மகாராஜா? நான் சந்திர வம்சத்தின் சக்கரவர்த்தி. இக்கணம் முதல் அந்த வில்லாளனை அங்க தேசத்தின் அரசனாக அறிவிக்கின்றேன்.
உறுதி கொண்டு நான் ஒரு பிரமாணம் செய்கிறேன். இன்று என்னை பெற்றவர் ஒரு தானம் அளித்தார். எனது இன்னுயிர் உள்ளவரை நான் அவர் வாக்கினை காப்பேன். இது நான் அளிக்கும் வாக்காகும். ராஜகுமாரரே, நமது அரசரின் ஆணையை நான் தலைவணங்கி ஏற்கிறேன். அவர் பாதத்தை வணங்கி ஓர் வாக்கையும் தருகிறேன். இந்நாள் முதல் நான் பெறும் கீர்த்தியையும் எனது ராஜ்யத்தையும் என்னுடைய வெற்றியையும் என் உடலில் உள்ள உயிரையும் தமக்காகவே அர்ப்பணிப்பேன் ராஜகுமாரரே. உனது நட்பை எனது பாக்கியமாக கருதுகிறேன். உனது நட்பை எனது பாக்கியமாக கருதுகிறேன். செல், போட்டி துவங்கட்டும். குருதேவரை காண்பதால் என்ன பிரயோஜனம் உள்ளது பாண்டவகுமாரனே? நீ சந்திர வம்சத்தின் இளவரசன் என்பது மறந்து போய்விட்டதா? வாய்ப்புள்ளது. ஏனெனில் அவதரித்த பாண்டவர்கள் ஐவரும் சந்திர வம்சத்தின் குருதியை பெற்றவர்கள் அல்லவே மாமா? அர்ஜுனன் உண்மையில் என் புத்திரனானால் இக்கேள்விக்கு நிச்சயம் விடையளிப்பான். குலமானத்தை எந்த சக்தி குலைத்தாலும் அதை உருக்குலைக்கும் சக்தி கொண்டவன் அவன்.
சஞ்சயா, இதில் தோற்றது யார்? வெற்றி தோல்வி இன்னும் முடிவாகவில்லை அரசே. இன்னும் சிறிது நேரத்தில் சூரியன் அஸ்தமித்துவிடும். அது அஸ்தமிக்கும் முன்பாக ஒரு முடிவு தெரிய வேண்டும். மந்திர சக்தி பொய்க்காது. ஒளி பொருந்திய என்னுடைய தேஜஸின் அங்கம் பாலகனாக உனக்கு பிறக்கும். என் புதல்வன் வீரம் மிக்கவனாவான். இவ்வுலகம் அவனை கர்ணன் என்ற நாமம் கொண்டு அழைக்கும். அரசி, இவன் தங்களுடைய என்ன நேர்ந்தது குந்தி? அந்த இளைஞன் விட்டார்கள். ராஜகுமாரி எழுந்திருங்கள். அங்கதேச அரசரே, சூரியன் அஸ்தமித்து விட்டது. அந்த சூரிய தேவன் தம் மீது இரக்கம் காட்டிவிட்டார்.
அதற்கு சூரிய தேவனுக்குத்தான் நீ நன்றி சொல்ல வேண்டும். இரண்டு வரும் இருளை கண்டு மிரண்டு விட்டாயா அர்ஜுனா? இல்லை, வெற்றிக்காக நான் அதர்ம வழியில் செல்வதில்லை. பேரையும் புகழையும் அடைய வேண்டும் என்பதற்காக தர்மத்தை மறப்பது வித்தியையாக, அது அகங்காரம். ஆனால் நிராசை அடைய வேண்டாம். இன்றுதான் ஒரு அரசர் யுத்தத்தில் பங்கெடுப்பது ஒரு அரசனுக்கு அழகாகும். பிரகாசம் பொருந்திய என் தேஜஸின் அங்கம் ஒரு பாலகனாக உன் அருகில் பிறக்கும். ராஜகுமாரி கர்ணா, ராஜகுமாரி, ராஜகுமாரி அமைதியாக இருங்கள், ராஜகுமாரி அமைதியாக இருங்கள். தாம் இருக்கும் இடம் அறிவீர்கள் அல்லவா? அங்கு அங்கு என்னுடைய அங்கு இருந்தவன் என் புதல்வன் அல்லவா கர்ணன்? எனது புதல்வன் அவன் கர்ணன், என் புதல்வன். யார் கர்ணன்? நான் தம்முடைய ஐந்து புதல்வர்களை மட்டுமே அறிவேன். என்ன கூறுகிறாய்? நான் கூறுவது யதார்த்தமாகும். இந்த ஜகமும் தம் ஐந்து புதல்வர்களையே அறியும். சக்கரவர்த்தி பாண்டுவின் புதல்வர்கள் அவர்கள். ஐவரை தவிர வேறு எவரும் இல்லை. அனைத்தும் அறிந்துமாய் இவ்வாறு கூறுகிறாய்? அவன் எனது புதல்வன் தான். சூரிய தேவனால் அன்று எனக்கு வழங்கப்பட்ட வரம் அவன். ராஜகுமாரி, இறகானது பறவையின் சிறகில் இருக்கும் வரையே அழகு. அதுவரை அது சிருங்காரமாக தெரியும். சிறகு விட்டு இறகு பிரிந்தால் அது சிறகோடு மீண்டும் இணைந்ததாக இதுவரை சரித்திரம் இல்லை. வீண் வார்த்தை பேசி என் மனதை வேதனைப்படுத்தாதே. மயில் இறகு சிறகு விட்டு பிரிந்தாலும் அதற்கு மதிப்புள்ளது. கர்ணன் எனது புதல்வன் ஆவான் பிரியம்மதா. என்னை தாய் என்று அழைக்க அதிகாரம் உள்ளவன். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவனை நேரில் காணும் பாக்கியத்தை பெற்றேன். என் தாய் பாசத்தை பொழிய இன்று எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவனுக்கும் அந்த அதிகாரம் உள்ளது பிரியம்மதா. நான் கூறுவதை கேளுங்கள். தாம் யாருக்கு தாய் என்பதை சிந்தித்து பாருங்கள். பிராப்தம் பெறாத ஒருவனுக்காக தாம் இவ்வாறு வருந்தத்தான் வேண்டுமா? தமது ஐந்து புதல்வர்களை பற்றி சிந்தியுங்கள். அவர்களுடைய வேதனையை யோசியுங்கள். நாளை இந்த உலகமானது தங்கள் விவாகத்திற்கு முன்பாக கர்ணன் பிறந்தான் என்றறிந்தால் அது தமக்கு இழுக்காகாதா? இந்த அகிலமே பாண்டவரை அவமதிக்கும் அல்லவா?